தமிழ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோட செய்தி உங்களுக்கு தொடர்ந்து உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினச்சிங்கன்னா சைனில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய யமுனா நகர்ல கணவன் மனைவி ரெண்டு பேர் வசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இவங்களுடைய வேலை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய டீனேஜ் பொண்ணுங்களையா குறி வச்சு அவங்க கூட நல்லா சகஜமா நட்புறவில் பழகுறது அதுக்கப்புறமா அந்த பொண்ணுங்களை தன்னோட வீட்டுக்கு வர வைக்கிறது வீட்டுக்கு வர வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது வேண்டிய ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது அவங்க குடும்பத்துல அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் கிடைக்காம இருக்கிறதோ அதையெல்லாம் இவங்க செய்யறது அது மட்டும் இல்லாம இவங்க பழகக்கூடிய பெண்கள் எப்படி இருக்கணும்னா அழகான பார்த்து பார்த்துதான் பழகுறாங்க எதுக்காக இந்த மாதிரி இவங்க செயல்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது அந்த பொண்ணுங்களை தங்களோட வீட்டுக்கு வர வச்சு அவங்களுக்கு போதை ஊசி அது மட்டும் இல்லாம போதைக்கு அந்த பொண்ணுங்களை அடிமையாக்கி ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பொண்ணுங்களால போதை இல்லாம இருக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலைக்கு கொண்டு வந்துட்டு அவங்கள அவங்களுடைய குடும்பத்துல இருந்து பிரிச்சு இவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க இவங்க வந்து எந்த பகுதியில இருந்து பெண்களை வந்து இந்த மாதிரி மயக்கி கூட்டிட்டு வராங்களோ அந்த பகுதியில இருந்து வேற பகுதிக்கு தன்னோட வீடை மாத்தி போயிடுறாங்க போனதுக்கு அப்புறமா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இவங்களுடைய கான்டாக்ட்ல இருக்கக்கூடிய ஆண்களை எல்லாம் இவங்க வீட்டுக்கு வர வச்சு பாலியல் தொழில் நடத்தியிருக்காங்க இதே மாதிரி இவங்க யமுனா நகர்ல மட்டும் பத்து பன்னெண்டு வீடுகள்ல அந்த பகுதியில இருக்கக்கூடிய டீனேஜ் பொண்ணுங்களை மயக்கி போதைக்கு அடிமையாக்கி அவங்கள பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திட்டு வந்தது தெரிய வந்திருக்கு இந்த விஷயம் எப்படி இப்போ வந்துட்டு போலீஸாரோட கவனத்துக்கு வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பதிமூன்று வயது பொண்ணுக்கு வயிறு வழியால துடிச்சிருக்கா வயிறு வழியால உடனே ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அட்மிட் பண்ணிருக்காங்க அட்மிட் பண்ணும்போது தான் அந்த பொண்ணு ஆறு மாதம் கர்ப்பமா இருக்கா அப்படிங்கிற விஷயமே தெரிய வந்திருக்கு ஆறு மாதம் அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கிற வரைக்கும் அந்த பொண்ணை வந்து பாலியல் தொழில கணவனும் மனைவியும் சேர்ந்து பல்வேறு ஆண்களுக்கு வந்து ஈடுபடுத்தி இருக்காங்க அதனால அந்த பொண்ணோட உடல்நிலை ரொம்பவும் மோசமா இருக்கு இப்போ அந்த பொண்ணு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க போலீசார் வந்து வழக்கு பதிவு செய்து என்ன எதுன்னு விசாரிக்கும் போதுதான் இந்த கணவனும் மனைவிக்கும் இதுதான் வேலை அப்படிங்கிற விஷயமே தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாம அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு ஆண்கள் இவங்க வீட்டுக்கு வந்து போறதையும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இப்போ போலீஸார்ட்ட வந்துட்டு தகவலாக சொல்லிட்டும் வந்துட்ருக்காங்க இதே மாதிரி கணவன் மனைவியாக குடும்பமாக வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம குழந்தைங்க கிட்ட நெருங்கி பழகினாங்கன்னா அவங்க மேலே ஒரு கண்ணை வச்சுக்கோங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருமே நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் இருக்க மாட்டாங்க எல்லாருக்குமே நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் கிடையாது ஸோ இதே மாதிரி நோக்கத்தோட பல குடும்பங்கள் இப்போ வந்து குடும்பம் அப்படிங்கிற போர்வேல வந்து மக்களை சீரழிக்கணும்னு சொல்லி அலைஞ்சிட்டு இருக்காங்க ஸோ நம்மளோட குழந்தைகள் இந்த லாக்டவுன் டைம்ல வீட்லயே இருக்கிறதுனால அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடியவங்க எந்த அளவுக்கு நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட குழந்தைங்களை பழக விடுங்க அது மட்டும் இல்லாம உங்களோட குழந்தைகளுக்கு நீங்க முதல் இருங்க அப்படி இருக்கும் பட்சத்துல அடுத்த நபர் உங்களோட வீட்டுக்குள்ள கண்டிப்பாக வரவே முடியாது மேலும் பல்வேறு செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மைக்கட் சேனலோடு இணைந்திருங்கள்